பியர் குடித்து கொண்டிருந்த போது நண்பர்களுக்கு இடையே தகராறு. கொலைக்கு ஆயுதமான பியர் பாட்டில். நகையை அடமானம் வைத்து பார்ட்டி கொடுத்த போது முதுகில் குத்திய நண்பர். புதருக்குள் கிடந்த உடலை பார்த்து பதறிய உறவுகள். ஈரோடு சாஸ்திரி நகர் பகுதியை சேர்ந்தவர் முரளி. கட்டுமான தொழிலாளியான இவர் கடந்த 1ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறியவர். அதன் பிறகு உயிரோடு வீடு திரும்பவில்லை. அதே பகுதியில் உள்ள புதரில் கழுத்து முதுகு உள்ளிட்ட பகுதிகளில் குத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைக்க, சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அந்த இளைஞரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்ததோடு வழக்கு பதிவு செய்து விசாரித்த போது அவரது நண்பர் சலவை தொழிலாளி அருண்குமார் என்பவர் மீது சந்தேகம் ஏற்பட்டது. அருண்குமார் முதலில் முரளி தன்னோடு வரவில்லை, வேறு ஒருவரோடு சென்றார் என முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்க, அவரை பிடித்து நடத்திய தீவிர விசாரணையில் அருண்குமார் தனது வெள்ளி பிரேஸ்லெட்டை அடமானம் வைத்து முரளியும் அருண்குமாரும் சம்பவத்தன்று மது குடித்துக் கொண்டிருந்ததாகவும், மீதமுள்ள பணத்தை அருண்குமார் அப்போது கேட்டபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த அருண்குமார் மது போதையில் முரளியின் கழுத்து முதுகு உள்ளிட்ட பகுதிகளில் குத்தி படுகாயப்படுத்தி புதருக்குள் வீசி எறிந்துவிட்டு தப்பி ஓடியதாக கூறியிருக்கிறார். தொடர்ந்து தெற்கு காவல் நிலைய போலீசார் அருண்குமாரை கைது செய்து விசாரித்து வருகிறார்கள்.